நியாயமான கோரிக்கைகளுக்காக ஒலிக்கும் ஒரு குரலை அடக்க நினைத்தால் பல குரல்கள் ஒலிக்க துவங்கும். உதகை 21வது வார்டு பகுதி மக்களின் நிறைவேற்றப்படாத நியாயமான கோரிக்கையை எடுத்துரைக்கும் இந்த பதிவு. அரசு மூலம் மக்களுக்கு வரமாக சேர வேண்டிய காரியங்கள் இதுபோன்ற சாபமாக மாற்றி மக்களை வெறுப்படைய செய்கின்றார்கள். இதனால் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தோண்டப்பட்ட சாலை பாருங்க, பொதுமக்கள் இதில் தான் போகிறாங்க, இதில் தான் வராங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது பள்ளிவாசலேருந்து இப்படி தான் கொண்டு போகிறாங்க, இந்த வழியில் தான் கொண்டு போகணும். போன வாட்டியே இந்த வழியில் கொண்டு போகும்போது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ பாருங்க, அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கீழே நோண்டுனாங்க. இந்த பாருங்கள், அந்த மண்ணை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க, அடுத்த நாளே எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை பாருங்கள், மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. இதில் தான் பொதுமக்கள் போகிறாங்க வராங்க. இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தோண்டப்பட்ட இதோ இதோட குப்பை தான் கொண்டு போய் அங்கே போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், இது பாருங்கள், மாத கணக்கில் வந்து இது இப்படியே தான் கிடக்குது. இங்கே வந்து மக்கள் வந்து வசிக்கிறாங்க, ஆனால் மாத கணக்கில் இந்த இடம் மட்டும் அப்படியே கிடக்குது. இங்கே எலி செத்து கிடக்குது, எலி செத்து அது பூசணும் பிடிச்சி கிடக்குது. இதை பாருங்கள், எவ்வளோ குப்பை இப்படியே தான் கிடக்குது. இதனாலெல்லாம் மக்களுக்கு நிறைய இடையூறு ஏற்படுது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வயசானவர் வந்து இந்த வழியில் வரும்போது விழுந்துட்டார். இதை பற்றி யாருமே வந்து அக்கறை செலுத்த மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு காரியமும் செய்யவும் மாட்டேங்கிறாங்க. மற்றபடி பதிவுகள் போடும்போது மட்டும் கோபம் வருது எல்லாருக்குமே. ஆனால் ஏன் பதிவு போடுறாங்க, இதனால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் பதிவுகள் தொடர்ந்து தான் இருக்கும். மக்களுக்கு வரமாக சேர வேண்டிய அனைத்து காரியங்களும் இதுபோல சாபமாக வந்து சேருகின்றது. இதனால் மக்கள் மிகுந்த வேதனையும் வருத்தத்தோடு தான் இருக்கிறார்கள்.